என்ன நீ இவ்ளோ லேட் நான் உங்களுக்கு தான் காத்துட்டு இருக்கேன் அனி பிரகாஷ் சார் பார்க்கலாம் பிரகாஷ் தண்டனை ஒன்னும் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன சார் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அவரே குற்றத்தை ஒத்துக்கிட்ட பிறகு என்ன பண்ண முடியும் அனி लगा ये पीछे लगा यार क्या सर एरी सर सर प्रकाश नहीं एक आया ओ वणको सर குற்றம் சாட்டப்பட்ட இந்த ராஜுவை போலீஸ் காவலில் வைத்து விசாரித்ததில் சம்பந்தப்பட்ட இந்த ராஜு என்பவர் ராஜுலால் என்ற பெயரில் அரசு அனுமதி பெறாமல் அடகு கடை வைத்து மக்களை ஏமாற்றியதாக நிரூபணமாகியுள்ளது குற்றத்தை இவரும் இந்த நீதிமன்றத்தின் முன்பு ஒப்புக்கொண்டார் ஆக பொதுமக்களை ஏமாற்றியது நகை மோசடி செய்தது போன்ற வழக்கின் கீழ் இவரை குற்றவாளி என்று இந்த நீதிமன்றம் உறுதி செய்கிறது அதே சமயம் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதோடு பாதிக்கப்பட்டவர்களின் நகைகளை இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைத்ததால் இவரது ஒப்புதலை கவனத்தில் கொண்டு இந்த நீதிமன்றம் இவருக்கு ஒரு வருட சிறை தண்டனை விதிக்கிறது அதே சமயம் தான் செலவு செய்த 11 பவுன் நகைக்கான தொகை மற்றும் இதர செலவுகளையும் கணக்கில் கொண்டு ராஜுவுக்கு 3 லட்சம் அபராத தொகையும் விதிக்கிறேன் சம்பந்தப்பட்ட தொகையை அரசுக்கு செலுத்தும் பட்சத்தில் இவரது தண்டனை காலம் 6 மாதமாக குறைக்கப்படும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது பிரகாஷ் உங்க அண்ணா அதிர்ஷ்டக்காரர் தான் அவரே குற்றத்தை ஒத்துக்கிட்டது பாதகமா இருந்தாலும் ஜட்ஜ் ஐயா மனசு வச்சு தண்டனை குறைச்சிருக்காரு இதுவே கொஞ்சம் சீரியஸா இருந்தா ஆள் மாறாட்ட கேஸ் அது இதுன்னு 3 வருஷம் தீட்டி இருப்பாரு அவரை பார்த்தா ஜெயில் தண்டனையில தாங்குற மாதிரி தெரியல எப்படியாவது ஒரு 3 லட்சத்தை புரட்டி தண்டனை காலத்தை 6 மாசமா குறைக்க பாருங்க திலகா இப்படி பண்ணிட்டீங்களே யாரா திலகா நான் ஒரு தப்பும் பண்ணல திலகா நான் என்னங்க பண்ணுவேன் அந்த 3 லட்சத்தை எப்படி போறடுவேன் டேய் பிரகாஷ் அண்ணி கொஞ்சம் தைரியம் சொல்டா சரி சரி நீ கவலைப்படாத ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் வரதா சொன்னாரா இல்ல பிரகாஷ் டேய் பாத்துக்க இனிமேலாவது நிலைமை புரிஞ்சு நடந்துக்க சரி பிரகாஷ் திலகா என்ன மன்னிச்சிடு திலகா ஐயோ மன்னிச்சிடு ஜீப்ல ஐயா செத்தாலும் தப்பு பண்ண மாட்டேன் திலகா எல்லாரும் தப்பா பேசுறாங்க ஐயோ திலகா அழாதீங்க கவலைப்படாதீங்க காசு எப்படியாவது புரட்டி உங்க தண்டனையை குறைக்க ஏற்பாடு பண்றேன் இல்ல திலகா என்னால நீ பட்ட கஷ்டம்லாம் போதும் இத்தனை நாள் உன்னை ஏமாத்ததுக்கு இது கடவுள் கொடுத்த தண்டனையா நான் ஏத்துக்கிறேன் இனிமே என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது திலகா யோ வாயா ஏறி வரல சார் திலகா ஏறியா சார் ஏறி ஏறா சார் எனக்கு சீக்கிரம் அனி நீங்க அனி அனி நீங்க பணத்துக்கு ஒண்ணு அலைய வேணாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல 3 லட்சம் தானே நான் எப்படி ஏற்பாடு பண்றேன் அவசியம் இல்ல நானே பாத்துக்கிறேன் என் புருஷனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் என்னாச்சு அனி ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க ஒண்ணும் இல்ல எனக்கு வேலை இருக்கு
பண்ணி என்னாச்சு ஏன் என்ன பார்த்து முகத்தை திருப்பிக்கிறீங்க ஒண்ணு இல்ல நான் கிளம்பி பண்ணி உன்னை பார்க்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல போதுமா என்னாச்சு நான் என்ன பண்ண நீ என்ன பண்ணேன்னு சொல்லவா நினைக்கவே மனசு கூசுது என் அண்ணினு கூப்பிடாத பசங்கமா இருக்கு ரேட் எவ்வளவு ரேட்டா என்ன சொல்றீங்க என்னமோ தெரியாத மாதிரி கேக்குற ரேட் எவ்வளவு ஹோட்டலா வீடா ஓ இத கேக்குறீங்களா இது மொத்த 58 ரூபாய் ஆச்சுங்க வீட்டுக்கு தான் ஹோட்டலுக்குலாம் கிடையாது நல்லா தான் சமாளிக்கிற என்னமோ புதுசா வந்த மாதிரி தான் ஆமாங்க எல்லாமே ஃப்ரெஷ் தான் அதான் பார்த்தாலே தெரியுது ஹலோ உங்களுக்கு என்ன வேணும் நீதான் வேணும் சரி ரேட்ட சொல்லு ஒரு நைட்க்கு மட்டும் தான் சொல்லு ரூம்னா ரூம் இல்ல வீடுனாலும் ஓகே தான் என்னடா சொல்ற ராஸ்கல் ராஸ்கல் பெரிய பாசி மாதிரி பேசுற அப்பா பேசுற எல்லாம் ஒருத்தனமா மாட்டேன் பெரிய பெரிய ராஸ்கல் உனக்கு என்ன தைரியம் இருக்கு என்ன பெரிய பத்தினி வேஷம் போடுற டேய் சொன்னா கேட்க மாட்டே போடா டேய் உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா என்ன ஏதும் தெரியாம உள்ள வரீங்க இவ என்ன பெரிய பத்தினி மாதிரி நடிக்கிற சீ நிறுத்தி அப்பாவை மாதிரி நடிக்கிற கூட்டத்தை பார்த்தத சீன் போறியா நீ கிராகி தானடி யோ கிராகி அது டேய் உன்ன மாதிரி பொறுக்கிங்களுக்கு இதான் வேலையா சிரிச்சா நல்ல பொண்ணு சிரிக்கலனா கெட்ட பொண்ணா யோ ஓயா என்னடி பெரிய யோகி மாதிரி சீன் போறே ரேட் படியலனா கேட்க வேண்டியதானே உத்தமி மாதிரி பேசுற விபச்சார விடுதில 10ஓட 11னா இருந்தவ தானடி நீ பத்து பேர்கிட்ட ச்சே யோ என்ன எட்டே எட்டே அடிச்சிங்களா இப்ப பேசுங்கயா யோ பெருசா பேச வந்துட்டீங்க இவ அக்கா புருஷனே புது கிராக்கின எல்லாரும் அறிமுகப்படுத்துறா நீங்க என்னமோ கூட பிறந்த மாதிரியே பேசுறீங்க இதெல்லாம் ரேட் ஏத்தி கேக்குறதுக்கான டிராமாயா ஏய் ஏய் நிறுத்து ரேட் பத்தலனா கூட்டி கேட்க வேண்டியதானே அத தந்துட்டு போற அப்படியே உத்தமி மாதிரியே வேஷம் போடுற இதெல்லாம் குடும்ப பொண்ணு நினைச்சா இதெல்லாம் இப்படியா இருக்கோ சி அசிங்க முடிச்ச கலதிங்க இதுங்களால தான் நல்ல பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் இல்லாம போகுது சி இதுக்கு போய் சப்போர்ட் பண்ணா பாரு இந்த பொழப்பு பழக்கத்துக்கு நீ நாண்டுகிட்டு சாவலாம் கை கால் உனக்கு நல்லதானே இருக்கு நீ எல்லாம் ஒரு பொண்ணா வாக்கா இந்த மான கட்டவள நீ பாத்துட்டு வர நிக்கிறியா போலாம் வாங்க வாங்க அம்மா குடுங்கம்மா நான் கழுவுறேன் பரவாயில்லப்பா நானே கழுவுறேன் மா என்ன மனுச்சிருங்கம்மா அன்னைக்கு தேவையில்லாம ஓனர் கிட்ட உங்களை பத்தி சொல்லிட்டேன் விடுப்பா அதுல என்ன இருக்குது வேலை சரியா செய்யலனா கோச்சிக்கிறது சரிதானே அம்மா அன்னைக்கு உங்க அண்ணன் உங்ககிட்ட பேசினத கேட்டம்மா மனுச்சிருங்கம்மா தெரியாம பேசிட்டம்மா அதனால என்னப்பா தெரியாம தான பேசுன விடு பரவாயில்ல இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கறம்மா நீங்க உங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சா மட்டும் போதும்மா இல்ல தம்பி இருக்கட்டும் அம்மா அன்னைக்கு உங்க அண்ணன் சொன்னதை கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா அவர் சொன்னதை பார்த்தா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் ஏதோ உங்க நேரம் இங்க வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க செய்றீங்க இதெல்லாம் நான் செய்றேம்மா நீ என் மேல அன்பா இருக்கிறது சரிப்பா அதுக்காக என்ன வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லாத இந்த வேலை செய்யறதுக்கு தான் நான் சம்பளம் வாங்குறேன் செய்யாம இருக்க முடியுமா அப்படி வேலை செய்யாம வாங்குற சம்பளம் உடம்புல ஒட்டுமா உங்களுக்காமா அந்த ஆண்டவன் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கணும் விடுப்பா இதுல என்ன இருக்கு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்கம்மா நல்லவங்க மேல கடவுளுக்கு பொறாம வருமா அதான் அவங்கள சோதிப்பாராம் விளையாட்டு பிள்ளையா இருக்கேப்பா அம்மா என்ன உங்க பையனா நினைச்சுங்க கஷ்டமான வேலையா இருந்தா சொல்லுங்கம்மா நான் செய்யறேம்மா சரிப்பா தாரணி என்ன தாரணி என்னம்மா என்னாச்சு என்னடி ஆச்சு அம்மா நான் ஏமா இன்னும் உயிரோட இருக்கடா ஏய் என்னடி ஆச்சு சொல்லு அம்மா இன்ன ரோட்ல பாத்து இவ அக்கா புருஷனே புது கிராகின எல்லாரும் அறிமுகப்படுத்துறா நீங்க என்னமா கூட பிறந்த மாதிரியே பேசுறீங்க அம்மா அவன் தான் சொல்லிருக்கா என்ன கேட்டு போணும்னு சொல்லிருக்காமா வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் என்ன தப்பான பொண்ணா பார்த்தாங்கம்மா எல்லாரும் அசிங்கமா பேசினாங்க எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா என்ன ஒரு பொம்பளை இதெல்லாம் ஒரு பொழப்பு
ஷிரடி வரேன். ஐயா ஒரு முக்கியமான வேலை, போனது வந்துடுறேன். சரி சீக்கிரம் போயிட்டு வாமா. சரிங்க ஐயா. ஊர் மேயிற பொறுக்கி ராஸ்கல், அவன் உன்னை குத்தம் சொல்றானா? இன்னைக்கு இருக்குடி அவனுக்கு, வாடி. சார் கமின் வாமா. திலகா சொல்லுமா. சார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியும், அத பேசி ஒண்ணு ஆக போறது இல்ல. என்ன விஷயம் சார்? கோர்ட் அவரை 6 மாசத்துல வெளிய விடணும்னா 3 லட்சம் ரூபாய் பணத்தை அபராதமா கட்ட சொல்லிருக்காங்க. நீங்க எனக்கு அந்த பணத்தை அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா நான் கோர்ட்ல கட்டிடுவேன். என் சம்பளத்துல புடிச்சுக்கங்க சார். என்னமா சொல்ற? உன் சம்பளத்துல புடிச்சா உனக்கு சம்பளமே வராதே. சாரி, நீ கேக்குற பணம் ரொம்ப அதிகம், அதை என்னால தர முடியாது சார். நான் ஓவர் டைம் டியூட்டி கூட பாக்குறேன் சார். என்ன திலகா, உனக்கு தெரியாதா ஓட்டி பார்த்தா எவ்வளவு வரப்போகுது? அது மட்டும் இல்ல, நீ இப்ப கர்ப்பமா இருக்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ பிரசவத்துக்காக போயிடுவ. அப்புறம் எப்படி? நீ குழந்தைய பெத்துக்கிட்டு லீவ் முடிஞ்சு ஆபீஸ் வந்து, சாரிம்மா ஏதோ 5000-10000னா பரவாயில்ல, முழுசா 3 லட்சம்னா ஐ அம் சாரிம்மா. சார் ப்ளீஸ். அக்கா, அக்கா எப்பக்கா வந்தீங்க? அவரை வெளியே கொண்டு வர விஷயத்துக்காக எம்டி கிட்ட பணம் கேட்ட. என்ன சொன்னாரு? 3 லட்சம் எல்லாம் தர முடியாதுன்னுட்டாரு. என்னக்கா அண்ணன் உங்களை இப்படியா சிக்க வைப்பாரு? நான் யாரும் என்ன சொல்றதுன்னே தெரியல பிரபு. என்ன திலகா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லு. அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? மேடம், அவங்க வீட்டுக்காரர் சீக்கிரம் வெளியில எடுக்கணும்னு கோர்ட்ல கட்ட எம்டி கிட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க, ஆனா அவர் இல்லன்னு சொல்லிட்டாராம். திலகா, அக்கா பணத்தை கட்டலன்னா அவருக்கு 1 வருஷம் தண்டனை கொடுத்துருவாங்க. இந்த நிலைமையில என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. முன்ன மாதிரி வீட்டு நிர்வாகம் என் கையில இருந்தா என் கையில பணம் கொஞ்சம் பொருளும், இப்ப அதுவும் இல்ல. இருந்த எல்லா பணத்தையும் வளகாப்புக்கு செலவழிச்சிட்டேன். என்ன செய்யறது? வட்டிக்கு எங்கேயாச்சும் வாங்கலானா கூட. அப்படி யாரையாவது தெரிஞ்சோ? அப்படி முழுசா 3 லட்சத்தை எனக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி ஒருத்தர் வட்டிக்கு விடுறாரு. நான் சொன்னா அவர் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணா என்னக்கா? இல்ல திலகா, அந்த இடம் சரிப்பட்டு வராது. என்னக்கா சொல்றீங்க, பணம் தர மாட்டாரா? நான் பணம் கேட்டா அவர் தந்துருவாரு, ஆனா வட்டி தான் கொஞ்சம் அதிகம். அக்கா எப்படியாவது வாங்கி கொடுங்கக்கா, உங்க கால்ல விழுறாரு. அறிவு கட்டவளே, என்ன இது? நான் எதுக்கோ யோசிக்கிறேன், நீ என்ன பண்ற? நான் சொல்ல மாட்டேன், வாங்கி தர மாட்டேன்னு சொன்னனா திடுக்கன கால்ல விழுற? என்ன திலகா? இல்லக்கா, என் புருஷன் 6 மாசத்துல வெளியே எடுக்கணும்க்கா. அது எனக்கு புரியாம இல்ல திலகா, உனக்கும் ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் இல்லையா? ஆனா அங்க வட்டி அதிகம், நாளை பின்ன கட்ட முடியாம போச்சுன்னா? அக்கா என் உயிரை அடமான வச்சாவது நான் கட்டுறேக்கா. மேடம் நீங்க மனசு வச்சா முடியும் மேடம். அதுக்கில்ல பிரபா, நாளைக்கு ஏதாவது. அக்கா அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காதுக்கா, வாங்க போலாம். சரி இரு, நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன். மேடம் உண்மையிலேயே நீங்க கிரேட் தான் மேடம். என்ன பிரபா, நான் இவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற சொல்லு. இரு திலகா. சொல்லுங்க மேடம். என்ன சொல்றது? அதான் மூர்த்தி கிட்ட குறைஞ்ச பணத்தை கொடுத்துட்டு 11 பவுன வாங்கிக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்களே மேடம். அது சரி விடுங்க, முன்ன பிரகாஷ் கிட்ட திருடின காசை அவங்கிட்டயே கொடுத்த மாதிரி இப்ப ராஜ் விஷயத்திலயும் ஆயிடுச்சு. இப்ப அவனோட பொண்டாட்டி அங்க கூட்டிட்டு வர, 1,3,00,000 கடனா கொடுக்க முடியுமா? மேடம் நீங்க சொல்லி நான் இல்லன்னு சொல்லுவனா என்ன? நம்ம கிட்ட வட்டி கொஞ்சம் கரெக்டா வரணும்.
ஆனா நீங்க சொன்னீங்க வட்டி கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அந்த அவசியம் எல்லாம் ஒண்ணல்ல. எப்பவும் போல வட்டிய போடுங்க. கூட்டிட்டு வரேன். சரிங்க மேடம். ஓகே. தேங்க் யூ. சவால விடுற. இனி கால முழுக்க உனக்கு அழுகுதாண்டி. என்கிட்டயே வாழ்ந்து காட்டுறேன்னு சடுக்கு போட்டல பாக்குறேன்டி. இனி நீ வாழ போற வாழ்க்கை நரகம் தாண்டி. சரியான ஆள் பண்ணி பிரகாஷ் முடிச்சிட்டீங்க போல இருக்கு தம்பி இப்பதான் போன் பண்ணா பின்ன நம்ம சொல்லி முடிக்காமையா பிரகாஷ் சாதாரணமா நினைக்காதீங்க எம்எல்ஏ அண்ணனுக்கு பிரகாஷ் தான் உசுறு அவரோட எல்லா தனிப்பட்ட வேலையுமே பிரகாஷ் தான் முடிச்சு கொடுக்கறாருன்னா பாத்துக்கங்களேன் சரியா சொன்னீங்க சார் இது தெரியாம நாங்க ரெண்டு மூணு தடவை பிரகாஷ முறைச்சுக்கிட்டோம் ஆனா தம்பி அதெல்லாம் மனசுல வச்சுக்காம வேலையை ஈஸியா முடிச்சு கொடுத்துட்டாப்ல வாங்க
கேட்டது அது கிடையாது வேற. ஓ அதுவா, அதெல்லாம் ஒரு விஷயமா. சரி சரி போலாம். சொல்லுடா, என் பொண்ணை பத்தி ஊரெல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்க? அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு உன் மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னம்மா நீங்க, நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, அவன் வேணும் பேசிட்டு இருக்கீங்க. யோ நிறுத்தியா, இந்த பொறுக்கி பையலுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? நீங்க என்ன நினைச்சீங்க அது பேசுறீங்க? நான் நினைக்கிறது இருக்கட்டும்டா, சொல்லு என் பொண்ணை பத்தி என்ன சொல்லிட்டு திரியற? ஏண்டா ஏன் பொண்ணு கெட்டு போனவளா? சொல்லு ஏன் பொண்ணு கெட்டு போனவளா? நான் எங்க அப்படி சொன்னேன்? நீ சொல்லாமலாடா ரோட்ல போற வரவன் எல்லாம் ஏன் பொண்ண பத்தி தப்பா பேசுறானுங்க. பொம்பளை பொறுக்கி ராஸ்கல், நீ ஏன் பொண்ண பத்தி தப்பா பேசுறியா? இது ஆபீஸ், வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசுங்க. டேய் ஏண்டா, உன் ஆபீஸ்ல வந்து நாலு பேர் முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்ட உடனே ஆம்பளை உனக்கே இவ்வளவு ரோஷம் வருதே? என் பொண்ணை பத்தி கண்டவங்க கிட்டயும் அசிங்கமா பேசிருக்கியே, எங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுடா, இவ கெட்டு போனவன்னு சொல்லிருக்கியே, பாத்தியா? நீ பாத்தியாடா? யாருமா நீங்க? உங்க இஷ்டத்துக்கு சார மரியாதை குறைவா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, பெரிய இவரு இந்த அயோக்கிய ராஸ்கலுக்கு மரியாதை வேற. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, வெக்கமா இல்ல உனக்கு? மான மரியாதனை என்னன்னு தெரியுமா? மானம் கெட்டவனே, இங்க பாருங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, மரியாதையா பேசுங்க. உனக்கு எதுக்குடா மரியாதை? பொம்பளை பொறுக்கி மரியாதையா மரியாதை? அயோக்கிய பயல பிரகாஷ், அவங்க வாத்த என்னடா ஓங்கன கைய இறக்கிட்ட? அடிடா அடி பாக்கலாம். என் பொண்ண பத்தி தப்பா பேசுவேன், பொறுக்கித்தனம் பண்ணுவேன், ஏன்னு கேட்டா ஒரு பொம்பளை கூட பாக்காம அடிக்க கை ஓங்குவியா? அசிங்கமா இல்ல உனக்கு? பொறுக்கி பயல. ஆமாமா, என்னமா நீங்க பொது இடம் கூட பார்க்காம இப்படி பேசுறீங்க? என்னையா பொது இடம்? இந்த மானங்கிட்ட ராஸ்கலுக்கு அது தெரியாம போய்தானே இன்னைக்கு இவ்வளவு நடந்திருக்கு. இன்னைக்கு இவன மாதிரி ஒரு அயோக்கிய என் மகளை ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தி இருக்கான். யாரால? எல்லாம் இவனால தானே? இவனுக்கு எல்லாம் ஒரு மரியாதை குறைச்சலா? இவன் எல்லாம் வெக்கம் கெட்டவங்க. காசு கொடுத்து பொம்பளை கிட்ட போற ராஸ்கலுக்கு என்னங்க மரியாதை வேண்டி கிடக்கு? அம்மா என்னமா சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா, அத நான் என் கண்ணல பாத்தினேன், இவெல்லாம் ஒரு மனுஷனா? அந்த அசிங்கம் புடிச்ச காரியத்தை பண்ணிட்டு என்ன மோசமானவன் சொல்றானா? இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு? ஏண்டா அயோக்கிய பையல, என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணதோட இல்லாம இவள கெட்டு போனவன்னு சொல்லி ஊர் முழுக்க சொல்லிட்டு தெரியறியா?
டேய், இன்னொரு தடவை என் பொண்ண பத்தி எவனாவது பேசட்டும், பொண்ண உயிரோட நிக்க வச்சு கொளுத்திடுவேன். இனி எவனாவது என் பொண்ண பத்தி தப்பா பேசுனா அவ்வளவுதா. தண்ணி கேன் எல்லாம் முன்னாடியே சொல்லிடுங்க. கடையில பையன் இருக்கணும்ல, பையன் வரட்டும், போட சொல்றேன். ஒத்த கேனுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு என்ன பம்பி பம்பி வருது, கடன் கடன் கேட்க போகுதா? வாங்க வாங்க. என்ன ரொம்ப நாளா ஆளே காணோம்? ஆமா அண்ணாச்சி, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. என்ன வேலை? கோர்ட் கேஸ்னு பேப்பர்ல பார்த்தேன். என்ன அண்ணாச்சி இப்படி கேக்குறீங்க? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் இந்த ஜெயந்த் விலாஸ் வீட்டு ஆளுங்க பண்ற கூத்து, அதுல இவர் மாட்டிட்டு முழிக்கிறாரு. அப்படியா? சரி, அதை விடுங்க, அத பேசி என்ன போகுது. என்ன வேணும், லிஸ்ட் ஏதாவது கொண்டு வந்திருக்கீளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி. என்னது கட்டுக்கட்டா? கட்டுக்கட்டாவா? நாங்களா நோட் அடிக்கிறோம்? இது ஒரே கட்டுதான். 1 லட்சம் ரூபா இருக்க? ஆமாங்க, 1 லட்சம் ரூபா இருக்கு. நீங்க தான் வட்டிக்கு விடுவீங்கல்ல, இதையும் வட்டிக்கு விட்டு எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க. அப்படியா? சரி கொடுத்துடலாம். அண்ணாச்சி, சிறுவாடு சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச காசு இது, பாத்துக்கங்க. அதான் வட்டிக்குன்னு வந்துருச்சுல, இனி எது சேமிச்சு கொடுக்கும்? உங்க வாய் முகர்த்தம் பழிக்கட்டும், விடுறது விடுறீங்க, கொஞ்சம் வட்டி நிறைய வர மாதிரி பாருங்க. சரி அண்ணாச்சி, மசாலா பொடி எடுத்துக்கிறேன். வாங்க. என்ன அண்ணாச்சி, வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? எல்லாம் உங்க புண்ணியம் தான். ஆமா அண்ணாச்சி, நல்லா சொன்னீங்க. போங்க. ஏன் தயவாலதான் உங்க வண்டியே ஓடுதா? ஏன் அண்ணாச்சி, நீங்க வேற ஏதோ நீங்க குடுக்கற வட்டி காசை வச்சு நான் பொழப்பு ஓடுறேன். நீங்க என்னடானா ஏன் தயவாலதான் ஓடுதுன்றீங்க? சரி அண்ணாச்சி, வட்டி காசு வந்துச்சா? வாங்குறவங்க குடுக்கறாங்கல்ல, அதனால நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதா கரெக்டா கொடுக்கணும்ல. ஐயோ, இவ எங்க இங்க வட்டி காசு தெரிஞ்ச அவ்வளவுதான். அண்ணாச்சி அண்ணாச்சி, உள்ளவங்க உள்ளவங்க, இது வர. அக்கா. என்ன விஜயா, கடைக்கு வந்தியா? என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல. என்னக்கா நீங்க, நான் கூப்பிடும் போது வரலன்னு சொன்னீங்க. அதுவா? ஆமா சொன்னேன், அப்புறம்தான் பார்த்தேன் வீட்டுல அது இல்ல இது இல்லன்னு, அதான் வந்துட்டேன். சரி வாங்கக்கா, போய் எடுப்போம். இல்ல விஜயா, நீ கிளம்பு, நான் நிறைய வாங்கணும், லேட் ஆகும். அதனால என்னக்கா, எனக்கு மட்டும் வீட்டுல என்ன வேலை? இப்ப தனியா தானே இருக்கேன், ஒண்ணா போவோம். ஐயோ, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, மோட்டரை போட்டுட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டேன். விஜயா, நீ போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு ஆஃப் பண்ணிட. சரிக்கா. வட்டி காசு வாங்க வந்துட்டு என்ன நாடகம் போடுறா? என்ன இவ்வளவுதானா? ஆமா அண்ணாச்சி, 30, 60, 90 ரூபா கொடுங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி, உங்ககிட்ட பணம் கொடுத்த விஷயத்த சொல்லாதீங்க. அப்பாடா, கொல்லி கண்ணுக்காரி, இவ கண்ணு வச்சா உள்ளதும் போயிடும். கொடுங்க. இந்தாங்க, சரியா இருக்கு பாருங்க. ஏதோ இந்த வட்டி காசு தான் காப்பாத்தது அண்ணாச்சி. அப்புறம் இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள்லாம் எடுத்து வைக்கிறேன், பையன்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அண்ணாச்சி, எனக்கு வட்டி காசு கொடுக்கற விஷயம் விஜயாக்கு தெரிய வேண்டாம். நான் ஏமா சொல்ல போறேன், நீங்க ஆக வேண்டியது பாருங்க. ரெண்டும் கூட்டு களவானீங்க. வாத்துலக, வெயிட் பண்ணுங்க, வந்துடுவா. என்ன அண்ணாச்சி, எப்படி இருக்கீங்க? எல்லாம் உங்க தயவால நல்லா இருக்கேன். ஆமா, யார் எது கேட்டாலும் இதையே சொல்லுங்க. மேடம் போன்ல சொன்னது இவங்கதான்.
இவங்களுக்காக தான் கேட்டேன். ஒரு 3 லட்சம் ரூபாய் வேணும். பணக்கங்க. என்ன நச்சி? இல்ல அபௌண்ட் பெருசா இருக்க, இவங்க கட்டிடுவாங்களா? எல்லாம் கட்டுவாங்க, என்னோட ஓரவத்தி தான். ஓ அப்ப சரி மேடம், அதுக்கு நீங்க ஜவாப்தாரி. வேற என்ன வேணும்? நம்ம கிட்ட வட்டி கொஞ்சம் அதிகம். நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, மாசம் மாசம் வட்டியை நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். பாத்துங்க மேடம், நான் வட்டி காசை கொஞ்சம் கராரா வசூலிப்பேன். அப்புறம் நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. இல்லங்க, நான் சரியா கொடுத்துறேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? திலகவதி. இதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. சரியா இருக்கான்னு பாத்துடுங்க. இருக்கட்டுங்க, சரியா தான் இருக்கும். என்ன திலகா, சந்தோஷமா? அக்கா இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். பாத்தியா, மறுபடியும் மறுபடியும் இதையே சொல்லாத. எனக்கு தெரிஞ்ச இடங்கிறதுனால சொன்னேன். வட்டியை மட்டும் கரெக்டா கொடுத்துரு. சரிங்கக்கா. இதாங்கம்மா. திலகா நீ போ, நான் கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்கு, வாங்கிட்டு வந்துடுறேன். சரிக்கா. ஆட்டோல போ, பணம் பத்திரம். போ. மேடம் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. வட்டி காசு 1 மாசம் தவறுனா கூட. சொல்லிட்டீங்கல்ல, கவலையப்படுங்க. நான் சும்மாவே உயிரை வாங்கிட்டு இருப்பேன். நீங்க சொன்ன பொருள் கேட்கவா வேணாம்? என்ன மேடம், சௌக்கியமா? எங்க சௌரியத்துக்கு என்ன குறைச்சா? ஆமா, உங்க மருமக பொண்ணு எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்காளா? அவ எங்க இருக்கா? கட்டி வச்சு என் பிள்ளைக்கு ஒரு சனியன நான் வாழ விட்டனா? இப்ப அவ அம்மா வீட்டுல இருக்கா. நீ நினைச்சது ஒண்ணும் பலிக்கல. எப்படி இந்த சரோஜாவோட ஐடியா? என்னமோ, அவ வாழ்க்கையில நான் அக்கறைப்பட்டு கேட்ட மாதிரி பதில் சொல்ற. நான் கட்டி வச்சதே அவ வாழக்கூடாதுன்னுதான். இப்ப நீயும் எனக்கு ஏத்த மாதிரிதான் பண்ணிருக்க. அவ வாழ்ந்தா என்ன, அழிஞ்சா எனக்கு என்ன? எப்படியோ நான் நினைச்சது நடந்துருச்சு. வரட்டுமா? சதிகாரி, நாம பண்ணது இவளுக்கு சௌரியமா போச்சா? போட்டோம் போட்டோம், எது எப்படியோ ஒழிஞ்சா சரி. வருது இன்னும் வரல பழக்கமா இவ்வளவு லேட்டா வரமாட்டாரே. சொல்லுங்க சத்யா. இல்ல, பிரகாஷ் இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் அங்க உங்க கூட இல்லையே. நான் அவனை இன்னைக்கு பார்க்கவே இல்லையே. அப்படியா? சின்னரம் வழக்கமா வந்திருப்பானே. அதான் காணும்னு. சரி விடுங்க, ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பான், வந்துருவான். தேங்க்ஸுங்க. ஓகேங்க. சொல்லுங்க சத்யா. இல்ல, பிரகாஷ் இன்னும் வீட்டுக்கு வரல. அதான். ஓ சாரி சத்யா, நானே சொல்லணும்னு இருந்தேன், வர்க் பிஸில கொஞ்சம் மறந்துட்டேன். என்ன சொல்றீங்க சத்யா? நான் அவனை ஈவினிங் பார்த்தேன், ஆனா. என்ன சொல்லுங்க. இல்ல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. கையில ஒரு ஃபுல் பாட்டில் வச்சிருந்தான். என்னடா இதுன்னு கேட்டேன். ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போரூர் பக்கமா போனான்.
எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க சத்யா? நீங்க பதறாதீங்க, இப்பலாம் அவன் குடிக்கிறது இல்ல. அத எதுக்காக வாங்குனா, யாருக்காக வாங்குனான்னு தெரியல. ஆனா அவன் முகம் வேற டல்லா இருந்துச்சு. என்னடான்னு கேட்டேன், அவன் ஒரு மாதிரி விரக்தியா பேசிட்டு போனான். அதுதான் எனக்கும் இல்ல. அவரு எங்க போயிருப்பாருன்னு நான் அவனை போற ரூட்ல தான் பார்த்தேன். அந்த பக்கம் தான் போனான். சரின்னு நான் பாத்துக்கிறேன். சரி சத்யா, ஓகே. என்ன சத்யா? பிரகாஷ் இன்னும் காணுமேன்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ண அவங்க. என்ன சத்யா, என்னாச்சு? என்னமா சொல்ற, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா? தெரியல அத்த, அவருக்காக வாங்கினாரா இல்ல மத்தவங்களுக்காக வாங்கினாரான்னு தெரியல. ஆனா முகம்லாம் டல்லா இருந்துச்சுன்னு சொன்னாரு. சத்யா நீ பதறாத, போரூர் பக்கம் தானே போயிருக்கா, நான் போய் பாத்துட்டு வரேன், பயப்படாதீங்க. வந்துடு காயத்ரி. சத்யா அத்த, பயமா இருக்கத்த, எல்லாத்தையும் விட்டுருந்தாரு, இப்ப மறுபடியும் அழாதம்மா. அதான் குமார் போயிருக்கல, அமைதியாரு, பாக்கலாம். என்னடி ஆட்டோல வர, மாப்பிள்ள வரலையா? என்னமா ஆச்சு? ஒண்ணும் இல்லப்பா. ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? தனியா வந்திருக்க, மாப்பிள்ள வேற வரல, வழியில ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறேன். அம்மா, முதல்ல அவர் மாப்பிள்ளனு கூப்பிடுறத நிறுத்துங்க. என்னடி சொல்ற? நடக்கிறதெல்லாம் எனக்கு சங்கடமா இருக்குமா? என்ன பேசுற? இன்னைக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறதும் ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போறதும் நல்லதா படலன்னு சொன்னாங்க. அவரும் சரின்னு சொல்லி என்ன ஆட்டோல போக சொல்லிட்டாரு. என்னது, ஆட்டோல போக சொன்னாரா? ஏன், நீ கொண்டு வந்து விட சொல்ல வேண்டியதானே? எந்த உரிமையில சொல்லுவேன்? இன்னும் சொல்ல போனா இது என்னமோ எனக்கு அசிங்கமா இருக்கு. இன்னொருத்தி புருஷன, என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போற? எல்லாம் கணிஞ்சு வர நேரத்துல இவன் இப்படி பிரச்சனை பண்ற? இருங்க. சொல்லுங்க சமந்தி. சமந்தி, சமந்தி. என்ன சமந்தி, என்னாச்சு, ஏன் இப்படி பதறீங்க? ஐயோ, நான் என்னன்னு சொல்வேன், அங்க மாப்பிள வந்துட்டாரா? இல்லையே. ஏன், என்னாச்சு? அங்க சௌமியா விட வந்திருப்பான்ல? இல்ல சமந்தி,
எல்லாம் குடிமுடிக்கு போயிடும் போல தெரியுது. என்ன சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க தேவையில்லாம பேசி இது நல்ல இல்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளையும் அதை கேட்டு சௌமியாவை ஆட்டோல போன்னு சொல்லிட்டாரா? இவன் என்ன லூசா? அவங்க எல்லாம் சொன்னா இவன் கேட்பானா? இப்ப அது கூட பிரச்சனை இல்லை சம்பந்தி. ஒரு நாள் இல்லாட்டி இன்னொரு நாள் சௌமியாவை நான் பலதை சொல்லி தேத்தி வச்சிருக்கேன். அவ என்னடானா, இது தேவையா? சங்கடமா இருக்கு. அவன் இன்னொருத்தியோட புருஷன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு போறா. நாம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? ஐயோ, இது இப்படியே விட்டா கஷ்டமாயிடுமே. நீங்க என் மருமகளை கூப்பிடுங்க. சம்பந்தி, நீங்க கூப்பிடுங்க, நான் பேசிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. சௌமியா. என்னம்மா? இந்தம்மா போன். யாரு? பேச. யாருன்னு சொல்லுங்க. போனை வாங்கம்மா, பேசு. ஹலோ மருமகளே. அத்த. ஆமாம்மா, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இத்தனை பண்றேன். அம்மா எல்லாம் சொன்னாங்க, சௌமியா நீ இது சங்கடம், அடுத்தவ புருஷன், அது இதுன்னு கண்டதை நினைச்சு குழப்பிக்காத. நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் மகன் வாழ்க்கை உன்கிட்ட தாமா இருக்கு. அவனை தப்பான வழியிலேருந்து நீ திருப்பி நல்ல வழியில நல்ல வாழ்க்கைய நீ கொடுப்பேங்கிற நம்பிக்கையில தான் அத்தை இத்தனையும் சொல்றேம்மா. இதுல யோசிக்க எதுவுமே இல்லை. சுரேஷ்க்கு நீ பண்ற இந்த காரியம்தான் காலம் முழுக்க அவனை நல்லா வச்சிருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணு சௌமியா. ஒரு பைத்தியக்காரிய கட்டிக்கிட்டு என் மகன் வாழ்நாள் முழுக்க துயரப்படணுமா? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு விஷம் வச்சதை கூட மறந்துட்டேன்னு. அவ அதுக்கும் மேல போயிட்டா சௌமியா. என் மகன் அந்த பைத்தியத்துக்கிட்டே இருந்து மீட்டு கொடு. மடிப்பிச்ச மாதிரி கேக்குறேன்னு நினைச்சுக்கோமா அத்த. ஆமா சௌமியா, அதான் உண்மை. நீ அவன் வாழ்க்கையை கெடுக்கல, அவனுக்கு நல்ல வழியை காட்டதான் இதெல்லாம் நீ செய்யற. நாங்க உனக்கு துணையா இருப்போம். வேற எதையும் நீ மனசுல நினைச்சு அவன் வாழ்க்கைய தெருவுக்கு கொண்டு வந்து விட்டுறாதம்மா. சௌமியா, இதுல உன் வாழ்க்கையும் அடங்கியிருக்குமா. தாரிணிய கல்யாணம் பண்ணி என் மகன் என்ன பாடுபடுறானோ அதே பாட்டை தான் நீயும் அந்த குடிகாரங்கிட்ட பட்டிருக்க. இது நமக்கு தேவையா? கண்ணுக்கு முன்னாடி நல்ல வாழ்க்கை இருக்கும்போது பழச நினைச்சு என்னமா ஆக போகுது? நீங்க சொல்றது புரியுது, ஆனா அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னதும். என்ன சௌமியா இது? இதான் விஷயம்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி எனக்கு தெரியும். இன்னைக்கு கூடி நிக்கிறவனுங்க நாளைக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா ஓடி வந்தா நிக்க போறானுங்க. ஒன்னும் ஆக போறதில்ல, எல்லாம் காத்தடிச்சா பறந்துடும். உனக்கு அவங்க தொந்தரவா இருந்தா அவங்கள நீ விலக்கிடு. அத்த, அவங்க சுரேஷ்க்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்க்கலாம். நான் சொல்றத மட்டும் செய்ய, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. என்னத்த சொல்றீங்க? ஆமா சௌமியா, நான் சொல்றத கவனமா கேளு, அதுபடி செய். சரியா, நீ இதை செய். அவங்க எங்க நிக்கிறாங்கன்னு பாப்போம். சரிங்க. உன் மனசுல வேற எதுவும் இல்லையம்மா? இல்லத. எனக்கு அது போதும். என் பிள்ளையும் நீயும் சேர்ந்து வாழணும். நீ என் மருமகளா, என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும். சரிங்க. சரிம்மா, போன் அம்மா கிட்ட கொடு. இந்தாங்க சம்பந்தி. என்ன சொன்னீங்க சம்பந்தி? அவ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு போய் உட்கார்றா. எல்லாம் உண்மையதான் சொன்னேன். சரி சம்பந்தி, நான் அப்புறமா பேசுறேன். அம்மா, அண்ணாச்சி காலையில தண்ணிக்கேன மறக்காம போட்டுருங்க. என்ன சுரேஷ், ஏன் லேட்டு? ஏன்பா முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா இல்ல தாரணி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு இருந்தேன். அப்படியா? எல்லாம் அந்த சௌமியா விஷயமா தாம்மா. அவ விஷயமா நீங்க என்ன பேசுனீங்க? இல்லம்மா, நீ எதுக்கு பிக்கப் டிராப்னால ஏற? இது உனக்கு தான் கெட்ட பேரு, அது இதுன்னு சொன்னாங்க. நானும் இனிமேல் போகலன்னு சொல்லிட்டேன். பாத்தியா, பெத்தவ நான் சொல்லி கேட்கல, இப்ப வாச்சும் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லி கேட்டியே, எனக்கு அது போதும்பா. உண்மைய சொல்லணும்னா உனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப நல்ல வழியை காட்டுறாங்க, நல்ல பசங்க. அதாம்மா, இனி சௌமியா விஷயமா எதுக்கும் போக போறதுலாம் சொல்லிட்டேன். அவனுங்களுக்கு சேர்த்து இருக்கு. நல்லதுப்பா,
என்னம்மா அண்ணன் சொன்னது சரின்னு சொல்லிட்டா? இதுதானே சுஜாதா நாமளும் சொன்னோம். இப்போ அவனுங்க சொல்லியாவது கேட்டிருக்கானே, அந்த அளவுக்கு சந்தோஷம். அண்ணன் கை கால் கழுவிட்டு வருவான், போய் சாப்பாடு எடுத்து வை. சரிம்மா. நாளைக்கு இருக்கு கச்சேரி. என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னானே, இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.